ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இயற்கை உணவில் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக் பண்ணாமல், ஆயில் யூஸ் பண்ணாமல் இப்படி ஒரு இயற்கை வடை ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வடை சீக்கிரமாக சிம்பிளாக 2 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இயற்கை வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேரட் பீட்ரூட் எல்லாமே சின்ன சின்னதாக துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். எவ்வளோ ஃபைனாக துருவ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மற்ற கிரெயின்ஸ் எல்லாம் கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். பொட்டுக்கடலை பொடி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் துருவி எடுத்து வச்சுட்டேன். பீட்ரூட் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பைண்டிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். துருவி எடுக்கும்போதும் ரொம்ப ஃபைனாக துருவி எடுத்துக்கோங்க, கேரட்டும் பீட்ரூட்டும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணது எல்லாத்தையும் பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சோம்பு தூள் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துறதுனால தூள் பண்ணணுங்கிற விஷயம் இல்லை, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நம்ம வாயிலுக்கு அடிப்படும்னு நினச்சிங்கன்னா தூளாக நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கிறேன், அந்த ஃப்ளேக்ரன்ஸ்க்காக. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லாம் விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம பொட்டுக்கடலை தூள் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பொட்டுக்கடலை தூள் சேர்த்தும் போது அந்த ஈரத்தை எல்லாம் நல்லா உறிஞ்சிரும். இப்போ நல்லா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கையில் நல்லா பிசைஞ்சு நம்ம வடைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிடலாம். இப்போ கையில் பிசைஞ்சிட்டு வடையை தட்டி வச்சுக்கலாம். இப்போ கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம கையில் பிசைஞ்சிட்டு வடையை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடையை நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. வடை பொடிக்கிற பக்கத்தில் நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம உருட்டி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வடை பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் வடையை கரெக்டாக இருக்கும். வடைக்கு எல்லாமே உருட்டி வச்சாச்சு. நம்ம இப்போ வடை தட்டி எடுத்துடலாம். வடை ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம தட்டி எடுத்துடலாம். டேஸ்டான வடை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஈஸியாக செஞ்சாச்சு. வடை தட்டி எடுக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுனால நல்லா பைண்டாக வடை தட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை தோல், கேஷ்யூநட் தோல், எது வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இயற்கை உணவுலாம் வடை செஞ்சாச்சு. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சாச்சு. செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி வடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.